வணக்கம். திண்டுக்கல் முனீஸ்வரன் ஜி பேசுகிறேன். 15/11/2020 இன்று குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 20/11/2020 திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறார். மகர ராசிக்கு குரு 3 இடத்து அதிபதி, 12 இடத்து அதிபதி என்ற 2 ஆதிபத்தியங்கள் புரிகிறார். விரையாதிபதி என்ற அடிப்படையில் குரு பகவான் மகர ராசியில் அமரும் பொழுது விரயச் செலவுகளை ஏற்படுத்துவார். அவை சுப விரயச் செயல செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் உள்ளது. தைரியஸ்தான அதிபதி என்ற அடிப்படையில் மகர ராசியில் குரு அமரும் பொழுது உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தையும் தருவார். குருவுக்கு பொதுவாக ஸ்தான பலனை விட பார்வையை பலம் அதிகம். அதன் அடிப்படையில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5 இடமாகிய ரிஷப ராசியை பார்க்கிறார். இதனால் குலதெய்வ அருள் உங்களுக்கு ஏற்படும். குலதெய்வத்தின் அருள் கடாட்சம் உங்கள் மீது பதியும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். 7 இடமாகிய கடகராசியை பார்க்கிறார். இதனால் கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் ஏற்படும். குடும்பத்தாருடன் இணைந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள். 9 பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். 9 இடத்தை பார்ப்பதால் தகப்பனாருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவை நீங்கும். நீங்கள் தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கடவுள் அருள் கடாட்சம் கிட்டும். விரையாதிபதி என்ற அடிப்படையில் அவள் ராசியில் அமரும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து செல்லலாம். குழந்தைகள் வழியில் சற்று அக்கறை மேற்கொள்ளப்பட வேண்டும். இவை அனைத்தும் பொதுவான பலன்கள். உங்கள் சுய ஜாதகப்படி சரியான திசாபுத்தி தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும், இல்லையேல் சற்று மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தை அருகில் உள்ள திறன்மிகு ஜோதிடரிடம் காட்டி சரியான வழிபாடுகளை சரியான நேரத்தில் மேற்கொண்டால் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பினால் என்னையும் தொடர்பு கொள்ளலாம். எது எப்படி இருப்பினும் இந்த நல்லாளில் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி.